வேளாண் விளைபொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டம் கொண்டுவர வேண்டும் மற்றும் வேளாண் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்கங்கள் டெல்லி நோக்கி பேரணி நடத்தும் போராட்டத்தை கடந்த 13ஆம் தேதி தொடங்கின. இந்நிலையில் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் நடந்த போராட்டத்தில் விவசாயி போலீசாருடன் நடந்த மோதலில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். இதை வன்மையாக கண்டித்துள்ள விவசாயி அமைப்புகள் தற்போதைய நெருக்கடிக்கும் உயிரிழப்புக்கும் மத்திய அரசு மட்டுமே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளன. இந்நிலையில் விவசாயி உயிரிழப்பு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில், நட்பு ஊடகங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதாவிடம் விவசாயிகளின் கொலை பற்றிய கணக்கை ஒருநாள் வரலாறு நிச்சயம் கோரும் என்றும் பதிவிட்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.